அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நாம் இப்போது அதீதமாக கடன் தொல்லையில் அவஸ்தப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் வந்து அது ரொம்ப மனக்கலக்கத்தில் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தீர்வு உடனே கிடைக்குமா அப்படிங்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும். நிறைய பேருடைய புரிதல் அப்படி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜாதகம் பார்த்தா நாளைக்கே சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நாளைக்கெல்லாம் சரியாது. உங்கள் ஜாதகத்தில் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் தான் அதுக்கான தீர்வுகளை எங்களால் கொடுக்க முடியும். அவர் வந்து பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இருக்கும், அதுவும் ரொம்ப லாங்காக கூட சொல்லலை, ஒரு பர்டிகுலர் செப்டம்பர் மாதம் வரையும் உங்களுக்கு இப்படி தான் இந்த நிலை தொடரும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ரொம்ப கலக்கமாயிட்டார். நாளைக்கே வாழ்வா சால்வாங்கிற போராட்டத்தில் இருக்கேன், நீங்கள் இன்னும் செப்டம்பர் மாதம் வரையும்னா அதை எப்படி என்னால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த புரிதல் அவருக்கு ஏன் இல்லை, அல்லது இறைவன் ஏன் அப்படி ஒரு கஷ்டத்தை அவருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் அவர் ஜாதகத்தில் இருக்குது. பட் அதை தெரிஞ்சிட்டு நம்ம அதை வந்து சரிபடுத்திக்க முயற்சி பண்ணணுமே தவிர அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு சுழலில் சிக்கின ஒரு நிலை தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகளை, அது என்னன்னா ஒரு வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம்னா அதை தடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடைமைகளை காப்பாற்றி வெளியேறது அப்படிங்கிறத தான் யோசிக்கணுமே தவிர, அதுவும் முடிஞ்ச அளவு தான் அந்த உடைமைகளை கூட நம்மளால் சுமக்க முடியும். அதுக்கு மேலே என்னென்னா நம்ம மட்டும் தப்பிச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அதனால் அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். அதுக்குள்ளேயே அந்த என்ன சூழலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த ஜாதகத்தை பார்ப்போம், எதனால் அவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்படிங்கிறத. இவருடைய வயது அப்படிங்கிறது இப்போ 50 வயது நடப்பில் இருக்குது. இந்த வயது கூடிய லக்னமாக அவர் பிறக்கும்போது அவருடைய லக்னம் என்ன லக்னம், கடக லக்னம். இன்றைக்கி அவருக்கு 6 கட்டம் தாண்டி அவருடைய வயதுடைய லக்னம் என்னவாக இருக்குது, 6வது லக்னம் தனுசு லக்னமாக இப்போ அவருக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தனுசு லக்னம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் பிறப்பு லக்னத்திலிருந்து 6வது லக்னம். நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க வந்து அடிக்கடி சொல்கிறது 10 வருஷம் அவங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 10 வருடத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த பலன்களாக நம்ம என்ன எடுக்கிறோம், இது வந்து அவங்க 10 வயசுக்குள்ளே உள்ள ஒரு விஷயம், இது 20 வயசுக்குள்ளே படிப்புங்கிற ஒரு விஷயம், இது 30 வயசுக்கு அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், இது வீடு சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகள், இது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் பூர்வீக சொத்து சார்ந்த நிகழ்வுகள், குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகள், இது ருணரோக சத்து சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவருடைய பிறப்பு லக்னத்திலிருந்து 6வது லக்னம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது கடன் உபாதைகளை சுமக்கக்கூடிய பாவகமா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே அவருக்கு எப்படி இருக்கும், கடந்த 10 வருஷம் அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கடந்த 10 வருஷம் அவருக்கு இதுக்கு முன்னாடி லக்னம் என்னவா இருக்கு, விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னம் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்தே பிரச்சனை. ஒருத்தருக்கு விருச்சக லக்னத்திலேயே புதன் இருக்காரா, கட்டாயம் அந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது அந்த விருச்சக லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்க அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து மீள முடியாத, அது என்ன அப்படின்னா தீராத பிரச்சனைகளை நோக்கி தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மை. என்ன காரணம், இந்த விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்காரு, 11வது வீட்டில் நல்லா தானே இருக்காரு. அப்புறம் ஏன் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இந்த செவ்வாய் லாபத்தில் மட்டும் இல்லை, யாராக இருந்து லாபத்தில் இருக்காரு, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து, லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக இருந்து 11வது வீட்டில் இருக்கார். அப்போ இவருடைய மகிழ்ச்சி எதால் தடைபடும், கடனால் தடைபடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தருது. அடுத்து கடன் கொடுத்து வாங்குறதே மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலையும் அந்த நேரத்தில் இருந்திருக்கும். ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு சுக்கிரனும் சேர்ந்து அங்கே இருக்கார், 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரன். நண்பர்களை நம்பி கடன் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஏமாறக்கூடிய நிலைனா, லக்னாதிபதியே கடன் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறாரு, அவர் 7ஆம் இடத்தினுடைய தன்மைகளை சுமந்து இங்கே 11ல் இருக்காரு. ஒரு விஷயம் நண்பருக்கு உதவுறதுனால நமக்கு லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு நம்பி அந்த உதவியை பண்ணுறாரு. ஆனால் அட்டமாதிபதியான புதன் லக்னத்தில் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை அவருக்கு மோசமாயிடுது. அப்போ அந்த கடன் தீராத பிரச்சனைகளை, அவர் எப்போ நண்பருக்கு கடனை கொடுக்குறாரோ அதிலிருந்து அவர் தீராத பிரச்சனைகளை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார்.
அப்போ இந்த ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த 10 வருஷத்தில் அவருடைய நிலை அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு என்ன பிரச்சனையை பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துலேயே குரு பலமாக இருக்காரு. அங்கே யாரோட சேர்ந்துருக்காரு? ராகுவோட சேர்ந்துருக்காரு. பொதுவாகவே ராகு என்ன பண்ணும், தன்னோட இருக்கக்கூடிய இடத்த அது தன் வசப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே குருவுடைய நிலை குறைஞ்சு ராகுவுடைய நிலை தான் அதிகமாகும். இந்த ராகு அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் நிகழ்வுகளை தரக்கூடியது. இங்கே ஃபஸ்ட்டு 4.5 வருஷம் செல்லக்கூடிய நட்சத்திரம் என்ன? கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரம் செல்லக்கூடிய 4 வருடம் காலகட்டங்கள், 4 வருஷம் 5 மாதம் 10 நாள் காலகட்டங்கள் இந்த கேது இவங்களுடைய ஜாதகத்தில் 7வது வீட்டில் இருந்தாலும், இங்கே 7ஆம் இடத்தின் அதிபதியான புதன் போய் எங்கே இருக்காரு? 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போவும் அவருடைய எதிர்பார்ப்பு, அந்த நண்பன்கிட்ட கடன் கொடுத்தோம், அந்த கொடுத்த கடனை அவர் நண்பர் எப்படியாவது கொடுத்துருவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் கடந்த 2 வருஷமாக அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அந்த நண்பர் கடன் கொடுத்தா மட்டும்தான் அவரால் அடுத்த நிலை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த நண்பர் கடனை கொடுப்பாரா அப்படின்னா, அந்த நண்பர் எங்கே போயிருக்காரு? ஜாதகருக்கு விரயத்தில் போயிருக்காரு. அப்போ இங்கே என்னாவது, நண்பர் நண்பனால் கடன் கொடுக்கக்கூடிய நிலை அவர்கிட்டயே இல்லை. இங்கே இருந்தால் தானே இங்கே கிடைக்கும். அப்போ அவர்கிட்டே இல்லை. காரணம் என்ன? இவருக்கு வருமானம் அப்படிங்கிறது இங்கே 2வது வீடு, இங்கே சந்திரன்கிறது அவருக்கு 12ல் இருக்குது, இவருக்கு வருமானம்ங்கிறது இங்கே 2வது வீடு, சனிங்கிறது இங்கே சந்திரனோடு சேர்ந்து இவருக்கு 12லேயும் இவருக்கு கடன்லேயும் இருக்குது. அப்போ எப்படி இவருக்கு கொடுத்த கடன் கிடைக்கும்? ஐயா, இந்த கொடுத்த கடன் இவருக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியல நம்மளால். ஏன்னா அவர் வர்றதுக்கு ஒரு 9 மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஆகும். ஏன்னா இது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு நிலை அவருக்கு ஒரு நிலை மாறும். ஏன்னா ராகுக்கு இது பெயர்ச்சிகள் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்காக அதுவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதையே தாங்க முடியல. ஆனால் இந்த 10 வருஷத்தினுடைய நிலையும் உங்களுக்கு அவரால் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை அப்படின்னா எப்படி அவரால் ஏற்றுக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி சில ஜாதகங்கள் வரும்போது எங்கள்கிட்ட அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட உண்மையும் சொல்ல முடியலை, அவங்க மனசை அதுக்கு மேலே கஷ்டப்படுத்தவும் வழி இல்லை அப்படிங்கிறப்போ சில பரிகாரங்களை சொல்லி அவங்க ஆத்மார்த்தமாக தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஜாதகத்தில் உள்ள நிலை அப்படிங்கிறது அவர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஏன்னா இவர் இந்த 3 வருடங்கள் இவருடைய 20-30 வயது காலகட்டங்களும் சரி, 30-40 வயது காலகட்டங்களும் சரி, இவருடைய அந்த நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வருமானம் இருக்கும்போது, ஏன்னா இவர் நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா நல்ல ஒரு வசதியாக செல்வம் செல்வாக்கோடு இருந்தவர். அப்போ அப்பா இருந்த வரையும் இவருக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு பிறகு அப்படிங்கிறதும், அது அப்பா இருக்கும்போதே அந்த கடன் சார்ந்த நிகழ்வுகளில் இவர் மாட்டிக்கிட்டார். இந்த துலாம் லக்னம் இருக்கும்போதும் சரி, இந்த கன்னி லக்னம் இருக்கும்போதும் சரி, அவருக்கு அதீதமான கடன்கள் இல்லை. இந்த துலாம் லக்னம் லக்னாதிபதியார் புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இங்கே தனாதிபதியே லக்னத்தில். அப்போ வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் லக்னத்திலேயே அப்படின் இருக்கு. அடுத்து இங்கே துலாம் லக்னம் வரும்போது இங்கே லக்னாதிபதி சுக்கரன் விரயத்தில் இருக்காரு, 7ஆம் அதிபதி செவ்வாய் விரயத்தில் இருக்காரு. அப்போவே நண்பர்களோடு சேர்ந்து சில விஷயங்களை அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் லாபாதிபதி லக்னத்தில் இருக்குது. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விரயம் இங்கே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் லாபமும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் அப்பா பாக்கியம் அப்படிங்கிறது, அப்பா அப்பாங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவின் மூலியமாக வருமானம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதனால் இந்த லக்னமும் அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த லக்னம் வரும்போது அட்டமாதிபதியே லக்னத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து ரொம்ப பலமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வழி வழியாக இவர் நண்பர்கள் மூலியமாக நண்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டதுனால இவர் வாழ்க்கையில் சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சிரமங்கள்லேருந்து அவர் விடுபடுறதுக்கான மார்க்கங்களை தேடுறாரு. இந்த மார்க்கங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கா கிரக நிலைகள் அப்படின்னா இல்லை. கொஞ்சம் இவர் தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக, என்ன லக்னத்தில் குரு ராகு இணைவில் இருக்கிறதுனால தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக கொஞ்சம் ஓரளவாவது அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம ஜாதகத்தினுடைய நிலை என்ன, இவர் எவ்வளோ கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு கடன் கொடுத்து ஏமாந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த பணம் அவர் கைக்கு வரல, அதனால் அவர் அதீதமான மன அழுத்தத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதிரி பாதிப்புகளை நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கும்போது நம்ம பணம் கொடுப்போமா? 7ஆம் அதிபதி அவருக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது, அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்குது,
எப்போ உனக்கு பணம் கொடுத்தா எனக்கு வராது, அதனால் நான் பணம் தரமாட்டேன், இதனால் நீ என் கூட சண்டை போட்டாலுமே பரவாயில்லன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அது தெரியலை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய சிக்கல்கள்லாம் மாட்டிக்கிட்டோம். அதனால் அக்ஷய லக்ன பத்ததி ஏன் படிங்கன்னு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை அது வரும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கேட்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஜாதகத்தில் அடுத்து வரப்போகுது, அதனால் இந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் பல இடர்களை தவிர்க்க முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.